திருச்சி பூங்குடி அருகே கிணற்றில் தவறி விழுந்த இளைஞர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பூங்குடி கிராமத்தைச் சேர்ந்த வசந்த் தனியார் நிறுவனத்தில் மெக்கானிக்காக பணிபுரிந்து வந்தார். நண்பர்களுடன் பூங்குடி ரயில்வே கேட் அருகே உள்ள கிணற்றின் பக்கவாட்டு சுவரில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக கிணற்றுக்குள் விழுந்து தண்ணீரில் மூழ்கினார். தகவல் அறிந்த தீயணைப்பு படையினர் நீண்ட போராட்டத்திற்கு பின் வசந்தை சடலமாக மீட்டனர். வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சென்னை பூந்தமல்லி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழனி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். பூந்தமல்லியை அடுத்த மலையம்பாக்கம் பகுதியில் வலம்புரி விநாயகர் ஆலயம் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த அவர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் கார் மீது லாரி மோதி விபத்திற்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை அண்ணாநகரை சேர்ந்த இந்திரா ஆதப்பன் என்பவர் தனது உறவினர் வீட்டு நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு ஊர் திரும்பியுள்ளார். அப்போது நாட்டரசன் கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் சாலையை கடக்கும்போது கார் மீது லாரி மோதியதில் காரை ஓட்டிச் சென்ற இந்திரா ஆதப்பன் பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிய பின் விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருநெல்வேலி மாநகர பகுதிகளில் டேங்கர் லாரி செல்வதற்கு போக்குவரத்து போலீசார் தடை விதித்துள்ளதை கண்டித்து டேங்கர் லாரி உரிமையாளர்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். பகலில் தடை உள்ள நேரங்களில் நகர்ப்பகுதிக்குள் செல்லும் டேங்கர் லாரிக்கு கூடுதலாக அபராதம் விதிக்கப்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர். இந்த வேலை நிறுத்தத்தால் 150 மேற்பட்ட டேங்கர் லாரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. திருவாரூர் மாவட்ட பேருந்துகளில் அலைமோதும் மக்கள் கூட்டத்தால் கொரோனா தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களாக மாவட்டத்தில் தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் நன்னிலம், குடவாசல், வலங்கைமான் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் பேருந்துகளில் பாதுகாப்பான இடைவெளியை கடைபிடிக்காத மக்கள் ஒருவரை ஒருவர் நெருங்கிக் கொண்டு பயணிக்கின்றனர். இதனை மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளுமா என்பது சமூக ஆர்வலர்களின் கேள்வியாக உள்ளது. ஈரோடு மாவட்டம் சென்னம்பட்டி வனப்பகுதியில் சந்தனக்கட்டை மற்றும் நாட்டு துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்தவரை வனத்துறை போலீசார் கைது செய்தனர். சென்னம்பட்டி சின்னமலை அடிவாரத்தில் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்குரிய வகையில் இருந்த நபரிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அப்போது சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மாதேசன் என்பவர் மான் வேட்டையாட வந்ததாக தெரியவந்தது. இதனையடுத்து மாதேசனிடம் இருந்த மான்கறி மற்றும் நாட்டு துப்பாக்கியை பறிமுதல் செய்த போலீசார் 100,000 ரூபாய் அபராதம் விதித்து கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட தகராறில் மனைவி தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. லெங்குன்றம் கிராமத்தைச் சேர்ந்த விஜயன் என்பவர் மதுபோதைக்கு அடிமையாகி தனது மனைவி பிரியாவுடன் தினமும் தகராறு செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் பிரியா வீட்டின் அருகே இருக்கும் காலி இடத்தில் எரிந்த நிலையில் கிடந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்ட பின் விஜயனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சியில் இளைஞர் ஒருவர் பல்வேறு பொருட்களில் விதவிதமாக விநாயகர் சிலைகளை செய்து அசத்தி வருகிறார். வாவுசி நகரை சேர்ந்த வெங்கடேசன் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்திக்கு விதவிதமாக சிலைகள் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். முட்டை ஓடு, தேங்காய் ஓடு, தீக்குச்சி, சில்வர் ஸ்பூன், மைக்கா வெல்வெட், இருசக்கர உதிரி பாகங்கள், காய்கறி மற்றும் கலை இசை பாரம்பரியத்திலும் விநாயகரை வெங்கடேசன் வரைந்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு ஆபாச பாடம் நடத்திய உதவி தலைமை ஆசிரியர் இடமாற்றம் செய்யப்பட்டார். வடுகம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த சில தினங்களுக்கு முன் 11 மாணவ மாணவிகளுக்கு உதவி தலைமை ஆசிரியர் எடின்பரோ கோமகன் கணினி ஆய்வகத்தில் உள்ள ஒளித்திரையில் ஆபாச பாடம் நடத்தியதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட மாவட்ட கல்வி அதிகாரிகள் உதவி தலைமை ஆசிரியரை மங்களபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு இடமாற்றம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கிராமங்களில் அதிமுக சார்பில் உள்ளாட்சி தேர்தல் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் குமரகுரு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். வரும் உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு அயராது பாடுபடுவது என அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். இதில் முன்னாள் அமைச்சர் மோகன், கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ செந்தில்குமார் பிரபு உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனா்.